அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். உலகத்தில் எத்தனையோ தொழில் இருந்தாலும் தலைமை தொழில் ஏர் தொழில் என்பது திருவள்ளுவருடைய கருத்து. உழவுங்கிற அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் எத்தனை இருந்தாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு திருக்குறள். ஏன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னா, உழுகிறவை என்ன செய்கிறாங்க, பயிர்களை விளைய வைக்கிறார்கள், நெல் தானியங்கள் பருப்பு எல்லா வகையும் கோதுமை எல்லாத்தையும் விளைய வைக்கிறாங்க, சோளம் கம்பு எல்லாத்தையும் விளைய வைக்கிறாங்க. அவர்கள் உழுகிறார்கள், பயிர்களை விளைய வைக்கிறார்கள், விதைக்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள், விளைய வைக்கிறார்கள், தானும் சாப்பிடுகிறார்கள், தான் சாப்பிடுவதோடு அடுத்தவர்களுக்கும் கொடுத்து, அதனால தான் வேளாண்மை என்கிற சொல்லை திருவள்ளுவர் உதவுவது கொடுத்து உதவுவது என்கிற பொருளில் பயன்படுத்துகிறார். அப்போ உழுதுண்டு வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள் என்றால், அவர்கள் உழுகிறார்கள், உண்கிறார்கள், நம்மையும் உழாத நம்மையும் உண்பிக்கிறார்கள், உண்டு உண்பிக்கிற புனிதமான செயலை செய்யக்கூடியவர்கள் உழவர்கள் மட்டும்தான். அவர்களே விளைய வைத்து அடுத்தவர்களுக்கும் கொடுக்குறாங்க, எல்லாரையும் உண்பிக்கிறார்கள். அதனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற தொழில் செய்வரோன்னா என்னன்னா தொழுதுண்டு பின் செல்பவர். அப்போ முன்னத்தி ஏர் தான் போகுது, ஏரில் முன்னத்தி ஏறில் ஏரே முன்பாக செல்ல வேண்டும், மற்ற தொழிலெலாம் பின் செல்பவர் என்று சொல்லுகிறார். சரி, அப்போ தலைமை தொழிலாக ஏர் தொழில் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது புகழோடு இருக்கிறதா? திருவள்ளுவர் யோசித்து பார்க்கிறார். விவசாயி உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட உழக்கு கூலி மிஞ்சாது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், துன்பத்தில் தான் இருக்காங்க. அதையும் திருவள்ளுவர் சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. சுழன்றும், இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்கிற கருத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், எத்தனை சுழற்சி நடந்தாலும் தொழிலில் வந்து ஏர் போனால் ஏருக்கு பின்னாடி தான் எல்லாம் வரும். ஒரு சுற்றுலா ஒரு சுற்று அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சுத்தம் யார் முன்னாடி யார் பின்னாடின்னு ஒரு வட்டத்தில் சொல்ல முடியாது. சுழன்றாலும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் விவசாயி எல்லா நுன்பங்களையும் பட்டாலும் அவர்களுக்கு உழவு தான் தலைமையானது. அவ்வளவு துன்பங்களை விவசாயம் வேளாண்மை தந்தாலும் கூட அதுதான் தலைமை தொழில் என்பதை உறுதியாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த திருக்குறள் தெரியல, நம்ம சந்திப்போம். வாங்க, வணக்கம்.